மிரட்டலான டைட்டிலுடன் வெளியாகும் AK-61 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். அஜித் நேர்கொண்ட பார்வை வலிமை படங்களுக்கு பிறகு மூன்றாவது முறையா ஹெச் வினோத் மற்றும் போனி கபூர் கூட்டணியில இணைந்திருக்காரு. சமீபத்துல வெளியான வலிமை படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில வசூல்ல சிறப்பான சாதனை புரிஞ்சிருக்கு. 200 கோடி ரூபாயை படம் வசூலித்திருக்கதா சொல்லப்படுது. AK-61 படத்திற்காக எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்திருக்குது. வலிமை படம் அதிகமான சென்டிமெண்ட், அதிகமான பைக் சேசிங் காட்சிகளை கொண்டு வெளியாச்சு. இந்த நிலையில AK-61 படத்துல பேங்க் கொள்ளைய மையமா கொண்டு கதை களம் ஹெச் வினோத் உருவாக்கியிருக்கதா சொல்லப்படுது. படத்தின் ஷூட்டிங் நேற்றைய தினம் ஹைதராபாத்ல துவங்கி இருக்கு. முன்னதாக படத்தின் பூஜை போடப்பட்டு ஷூட்டிங் துவங்கப்பட்டிருக்கு. படத்திற்காக மவுண்ட் ரோட் செட் பிரம்மாண்டமா போடப்பட்டிருக்கு. இதே போல பேங்க் கொள்ளைய மையமா கொண்டு படம் உருவாக இருக்கிறதுனால பேங்க் செட்டும் போடப்பட்டிருக்கு. இந்த ஷூட்டிங்ல பங்கேற்பதற்காக நடிகர் அஜித் 3 நாட்களுக்கு முன்னாடியே ஹைதராபாத் சென்றிருக்காரு. படத்துல அவர் இரட்டை ரோல்களில் நடிக்க இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. பேங்க்ல நடைபெறும் கொள்ளையை அவர் எப்படி கையாள்கிறார் என்ற கதை களத்துல படம் நகரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல கெட்டப்கள்ல இந்த படத்துல அஜித் ஹீரோவா ஒரு கதாபாத்திரத்திலையும் வில்லனாக ஒரு கதாபாத்திரத்திலையும் நடிக்கிறப்பதா சொல்லப்படுது. மேலும் சிட்டிசன் படத்தை போல இந்த படத்துல அஜித் பல கெட்டப்கள்ல வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுவாரஸ்ய தகவலால ரசிகர்கள் மிகவும் குஷியாகி இருக்காங்க. வரும் மே 1 தேதி அஜித்தின் பிறந்தநாளையொட்டி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில போனி கபூர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே படக்குழு டைட்டில தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதற்கென அஜித் ரசிகர்கள் காத்திருக்காங்க. மேலும் படத்துல ரகுல் பிரீத் சிங் அஜித்திற்கு ஜோடியாகி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து அஜித் நடிப்பில் லைகா நிறுவனம் தயாரிக்க இருக்க AK-62 படத்தை விக்னேஷ் சிவன் இயக்க இருக்காரு. அனிருத் இசையமைக்க இதன் படப்பிடிப்பு இந்த வருஷம் இறுதியில துவங்கும் அப்படின்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.